சம்புவரையர் சுட்டிக்காட்டிய திசையிலிருந்து வந்தியத்தேவன் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தான். மலையமானும் இப்போது வந்தியத்தேவனை நோக்கினார். அவன் மெல்ல மெல்ல தள்ளாடி வருவதையும் அவனுடைய தோளில் யாரையோ தூக்கி கொண்டு வருவதையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றார். ஏனோ அவருடைய முதுமை பிராயமடைந்த உடம்பு நடுங்கியது. உள்ளத்தில் ஒருவித திகில் உண்டாயிற்று. கிட்ட நெருங்கி வந்தவனை பார்த்து ஏதோ கேட்க விரும்பினார். ஆனால் நா எழவில்லை. தொண்டை அடியோடு அடைத்து கொண்டு விட்டது. வந்தியத்தேவன் மலையமானை பார்த்து கொண்டே அவர் அருகில் வந்தான். தொடர்ந்து கேளுங்கள் ஞாயிறுதோறும் நாடோடி எஃப்எம்மில் பொன்னியின் செல்வன் கதை வாசிப்பு நிகழ்ச்சி.